ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி லேபிள்ஸ் எழுதுன்னு பார்க்கும்போது, எனக்கு லேபிள் ஷேப்பில் ஒரு அட்டை கட் பண்ணிவிட்டு அந்த அட்டையில் வந்து நான் பிங்க் கலர் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு அட்டையில் ஹலோ கிட்டி வரைஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதுக்கு அவுட்லைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு அதையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஹலோ கிட்டி ஹார்ட் மட்டும் தான் நல்லா வரல, மற்றபடி ஃபேஸில் நல்லா வரைஞ்சிட்டேன். உங்களுக்கு பிக்சர் வந்து அந்த பிக்கை ஆட் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிங்க் கலரில் அந்த அட்டை செஞ்சிருந்தோம்ல, அதில் வந்து நம்ம ஒட்டிக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஹலோ கிட்டி கட் பண்ணல, அதை வந்து க்ளூ போட்டு அந்த பிங்க் கலர் கார்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேம்லின் க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற க்ளூ ஃபெவிகால் கூட ஓகே தான், அதை போட்டு செஞ்சுக்கோங்க. நான் ஃப்ளாஷ் போட்டிருக்கேன் அப்படின்றனால என்னோடய ஸ்கின் வந்து ரொம்பவே உங்களுக்கு பிளாக்காக தெரியும். அதுக்கப்புறமா அதில் நேமு, ஸ்டாண்டர்ட், செக்ஷன், சப்ஜெக்ட் அதெல்லாம் எழுதிக்கோங்க. நான் அட்ரஸ் எழுதலான்னு பார்த்தேன், பட் எனக்கு அதில் இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லாதனால நான் அட்ரஸ் எழுதலை. இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம ஸ்கேல் வச்சுட்டு அங்கே லைன்ஸ் போட்டுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் லைன்ஸ் போட்டுட்ருக்கேன். லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் லேபிள்ஸ்க்கு லேபிளாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். லேபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதாவது க்ளூ போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா அந்த டபுள் சைட் டேபிளே ஸ்டிக்கர் டைப்பில் ஒன்று இருக்குல்ல, அது கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு லேபிள் செஞ்சுருக்கேன், அது கேர்ள் ஷேப்பில் நான் வரைஞ்சிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப்